ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஸ்பீக்கர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது 1/4/2020 இன்றைக்கி டேட்டில் நம்ம தமிழக அரசு செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க டேட்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதா இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி மயிலாப்பூரில் இருக்கிற காமராஜர் சாலையில் உள்ள இயங்கிவரும் அம்மா உணவகத்துக்கு வந்திருக்காங்க, சரிங்களா? வந்து அவங்களோட அந்த உணவுகளோட சுவை மற்றும் தரம் குறித்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? அவங்க கூட வந்து அமைச்சர் 3 ஜெயக்குமார் ப்ளஸ் கலெக்டர் வந்திருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள உணவகத்தை எல்லாமே ஆய்வும் செஞ்சுருக்காங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த டெல்லியில் வந்து ஒரு மாநாடு நடந்தது இல்லையா, அதில் வந்து கூட நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், 1000 பேருக்கு மேலே வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்காங்க, சரிங்களா? அதனால் அவங்களுக்கு எல்லாமே ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வேற ஒன்றும் இல்லை, 3/4 பேர் வந்து அதில் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்காங்க, அதில் வந்து 50 பேர் வந்து அவங்க தானாக முன் வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க, சரிங்களா? அதில் வந்து ஒரு சிலர் வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் மூலம் பார்க்க சொல்லியிருக்காங்க, அவங்க பார்த்துட்டாங்க. ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் கண்டுபிடிக்க முடியல, அது யார் யார் போனாங்க, என்ன டீட்டெயில் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க போனவங்க வந்து தானாக முன் வந்து நீங்களாம் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதனால் அவங்களோட குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் பரவாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் இன்றைக்கி இது நேற்று ப்ரெஸ் ரிலீஸு, சரிங்களா? இன்றைக்கி கூட ஒரு நியூஸில் பார்த்தேன், 35 பேர் இன்றைக்கி தானாக முன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதனால் மேலும் யாராவது போயிருந்தீங்கன்னா அவங்களும் முன்னெச்சரிக்கையாக போய் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்குவாங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கும் இருக்குது, ப்ளஸ் உங்களோட மற்ற சுற்றி உள்ளவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால் கவனமாக இருங்க, சரிங்களா? அப்புறம் இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, அதாவது இந்த கோழி, இறைச்சி, முட்டை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, இதுலேருந்தும் கொரோனா வைரஸ் வந்து அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதளங்களில் வந்து ஒரு பரவலாக நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு, சரிங்களா? அது வந்து முற்றிலும் வந்து ஒரு பொய்யான கருத்து அப்படின்னு சொல்லி அதை வந்து அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க முதலமைச்சர், சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை, இதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்படி நிறுத்தி வச்சதுனால அந்த தொழிலாளர்கள் அவங்களோட சேல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும், பொருளாதாரங்கள் பாதிக்கப்படும் சொல்லிட்டு அதனால் எதுவும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸியலாகவே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்நிலையில் தற்போது கோழி, இறைச்சி, முட்டை, இதர கோழி உணவுப் பொருட்கள் சாப்பிடுதால் COVID-19 தொற்று நோய் பரவக்கூடிய என ஒரு தவறான செய்தினை பொதுமக்களிடம் ஒரு பிரிவினால் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்பட்டு வருகிறது, சரிங்களா? இது வந்து முற்றிலும் வந்து தவறான செய்தியாகும். வதந்தி மூலம் நமது புரதா தேவையினை இழப்பது ஒரு புறம் இருந்தாலும், கோழி வளர்ப்பு தொழில் மற்றும் அதோடு சம்பந்தப்பட்ட கோழி வளர்ப்போர்களுக்கும் விவசாயிகளும் மிகவும் நலிவடைந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டு அவர்தம் வாழ்வாதாரம் பாதிக்கும் சூழல் ஏற்படுகிறது, சரிங்களா? அதனால் வந்து இந்நோய் மனிதனுக்கு சுவாச குழாய் மூலம் தும்மல், சளி போன்றவற்றில் வெளிவரும் நீர்த்துளிகள் மற்றும் இவைகள் படர்ந்துள்ள பொருட்களை தொடுவதால் மட்டுமே பெரும்பாலும் பரவுகிறது, சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மனிதர் சார்ந்து தான் இது இந்த நோய் வந்து பரவுமே தவிர, ஒரு கோழி மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால எதுவும் பரவ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க, சரிங்களா? முட்டை மற்றும் கோழி இறைச்சியானது மிகவும் மலிவான புரத உணவாகும், மேலும் அவை மனித நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த காரணியாக அமைந்துள்ளது. தற்போதைய சூழல் மனிதனுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் தேவையான காலகட்டமாகும், சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், அது தகுந்த மாதிரி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க, சரிங்களா? எனவே பொதுமக்கள் கோழி, முட்டை, இறைச்சி உண்பதன் மூலம் COVID-19 பரவியதாக எவ்வித நிகழ்வுகளும் இதுவரை நடைபெறவில்லை. இது குறித்த தவறான வதந்திகள் நம்ப வேண்டாம் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. எனவே தயக்கமில்லாமல் அனைவரும் முட்டை, கோழி, இறைச்சியினை உட்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்படுகிறது, சரிங்களா? அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா? நல்ல ஒரு சத்தான உணவை சாப்பிடுங்க, சரிங்களா? இப்போ தமிழக அரசு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் பருவத்தை தடுக்க வந்து நோயின் அறிகுறி தென்பட்ட நபர் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து 3.5 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள அனைத்து பகுதியிலும் வந்து கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மற்ற அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் நோயின் அறிகுறி தென்படுகிறது என தீவிரமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மக்களுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் சென்றடைவது உறுதி செய்கிறதுக்காக ஒரு குழுலாம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் சென்றடையணும், சரிங்களா?
அனைத்து மாவட்டங்களுமே பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் தலைமை கீழ் வந்து ஒரு நெருக்கடி கால மேலாண்மை குழு ஒன்று வைரஸ் பரவுதலை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா. அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கையில் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலே போதுமானது தான். இந்த ஒரு 2 வாரம் இருக்குது, அவங்க சொன்ன வாரத்துலேருந்து சொன்ன டேட்டுக்கு ஒரு 2 வாரம் இருக்குது. 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க, அதுக்கப்புறம் எப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதுபோல் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, இத்தகைய சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அக்கறையுடன் விடுத்துள்ள வேண்டுகோளில் குறைந்தபட்சம் 3 அடி தூர இடைவெளியை ஒருவருக்கொரு எல்லா இடங்களிலும் பின்பற்றிடமும், மேலும் இருமல், தும்மல், சளி, தொல்லை, தொண்டைவலி, காய்ச்சல் மற்றும் மூச்சுத்திணறல் ஆகிய அறிகுறிகளை கொண்ட நபர்களிடமிருந்து இந்த சமூக இடைவெளியை தவறாது பின்பற்றிடமும் கேட்டுக்கொண்டுள்ளார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை வேண்டுகோளின்படி மக்கள் யாவரும் தங்களை பிறருடன் கலவாமல் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறும் நமது அன்பிற்குரிய மக்களை வேண்டுகிறோம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டெல்லியில் வந்து நடந்தது மாநாட்டில் அப்படின்னு சொல்லி அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து மட்டும் 540 பேர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 50 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 300 நபர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி விவரம் தெரியலைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட நபர்கள் வந்து ஒரு அறிவுரை இருந்துச்சுன்னா அதோட சம்மந்தப்பட்ட உதவி மையத்திலையோ அல்லது உரிய அரசு அலுவலகமோ தெரிவித்திட தமிழக மக்கள் கனிவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு யாரும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க சரிங்களா. இதை கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தனிமைப்படுத்தணும், சுத்தமாக இருக்கணும், நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் சரிங்களா. இதுதான் தெரியப்படுத்துகிறாங்க இன்றைக்கி டேட்ஸில், ப்ரெஸ் லீஸில் இதான் தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, சேஃப்டி தான் முக்கியம் சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களையும் சேஃபாக இருக்க சொல்லுங்கள். மேலும் இதே போல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.